வணக்கம் மரவளே. நாங்க இன்னைக்கு எங்களுடைய தீபாவளி தினத்துல பாத்தீங்கன்னா, நாங்க எங்க போனோம்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நல்ல கோயில போனாங்க. நல்ல கோயில கும்பிட்டோம். நாங்க போன டைம் பாத்தீங்கன்னா வெளியா போயிட்டோம். வெளியே ஆக்களுடைய அந்த வீடியோ வரைக்கும் எல்லாம் போச்சு. பாத்தீங்கன்னா ஒரு மத்திய டைம் தான் போனாங்க திருப்பி. பாத்தீங்கன்னா அதுல போயிட்டு முன்னுக்கே கும்பிட்டு வந்துட்டோம். உள்ள கோயில ஏன்னா உள்ளுக்கு போயிட்டோம். அதால இதில் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா போட்டி இருக்குது, உள்ளுக்கு தந்துருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன மணி இருக்குது, அதில் ரெண்டு பார்த்துட்டு அந்த மணியையும் அடிச்சுட்டு அப்படி அங்கே பார்த்தீங்கன்னா பிபூதி தட்டு இருக்குது. அதில் பிபூதி தட்டில் பார்த்தீங்கன்னா பிபூதி எடுத்து வச்சுட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டோம். பார்க்கறது திரும்பி பார்த்தீங்கன்னா பிபூதி தட்டு, இதில் வச்சு பிபூதி வச்சுட்டோம். பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வந்து பார்த்தோம்னா கோயிலுக்கு முன்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் அடிக்கிற இடம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் அடிக்கணும். அப்படியே நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட கோயில் கோபுரம் தெரியும். அப்படியே நாங்கள் என்ன செய்யிட்டோம்னா அப்படியே வந்து டீ சிடிக்கு வந்து நாங்கள் டீ சிடிக்கு வந்துட்டு சின்ன பலகாரங்கள் வாங்குவோம். கச்சான் அல்வா, கச்சான் பகோடா, மற்ற பார்த்தீங்கன்னா பூந்தி, மற்ற பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம், அப்படி எல்லாம் எடுத்துட்டோம். அப்படியே அதை எடுத்து சாப்பிட்டுட்டோம் எங்கள் தீபாவளி நல்ல நாளில். அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கிற பின்னாடி நம்மளை பார்த்தீங்கன்னா பன்னர் ரோட்டு போகணும்னு போனோம். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சென்ட் கோச் பக்கத்தில் இருக்கிற கிரவுண்ட்ஸ். அதால் நேராக பார்த்தீங்கன்னா மணிக்கூருக்கு வந்து இது அப்படியே உங்களுக்கு மணிக்கூருக்கு போகிறதையும் சுற்றி காட்ட போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு மூலையிலும் பார்த்தீங்கன்னா அந்த குதிரையில் ஜானையில் இருக்கிற மண்ணெண்ட சிலைகள் வச்சுக்கணும். அதை தான் உங்களை எடுத்து காட்டணும். அப்படியே பார்க்க நல்ல அப்படியே இருக்குது. இப்போ நல்லா பெயிண்ட் அடித்து நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். அதை தான் உங்களுக்கு காட்டும், நீங்களும் பாருங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கரெக்டாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டனே அமைச்சு எங்கள் அப்பா நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். ஏதாவது இந்த விஷயங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் இடுங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்தியன் கலாச்சார மண்டபம். இப்போ கட்டி இன்னும் படியாக முடிக்கையில் பார்க்க தெரியும். அது பார்த்தீங்கன்னா இந்தியன் கலாச்சார மண்டபம். அப்படியே நேராக போனோம்னா அப்படியே அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்னா லைப்ரரி இருக்குது. அதே உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஜெஃப்னா லைப்ரரிக்கு முன்னுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பூங்கா இருக்குது. அதே மாதிரி ரோட்டு வழியாக காட்டிட்டு போனேன் தான் பார்த்தீங்கன்னா ஜெஃப்னா லைப்ரரி. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர்ப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பூங்கா இருக்குது, இந்த பார்க் மாதிரி. இதில் சின்ன பிள்ளையை கொண்டு விளையாட வைக்கலாம், நல்ல பெரிய பிறந்த பிள்ளைங்க பார்க். அங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கோர்ட் ஸ்கூல் இருக்குது. அப்படியே வந்து மெயின் ரோடில் இருந்தோம்னா நம்மளை பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீட்னு சொல்கிறது. அதால் போனீங்கன்னா ஏ9 ரோடு போகலாம். அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பில்டிங் ஒன்று கட்டப்படுது. அது ஜால் மாநகர சபைக்குரிய பில்டிங். அதை பார்த்தீங்கன்னா கட்டி முடிய தருவாயிலாம் இருக்கு. பெயிண்டிங் வேலை செய்ய தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கே திருப்பிட்டோம்னா பண்ணைக்கு போகலாம். பண்ணையை போகும்போது அங்கே சேர்ந்தா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அப்படியே நேராக போனோம்னா பண்ணை போகும். இது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்ஸ் இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா துறையப்பா கிரவுண்ட்ஸ். இப்படி இது நேராக போனீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன். இந்தியாவில் தாண்டி வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா துறையப்பா ஸ்டேடியத்தின் நுழைவாயில் இருக்குது. அப்படியே நேராக போனோம்னா நேராக இருக்கிற பார்த்தீங்கன்னா கோட்டை. அதில் பார்த்தீங்கன்னா கோட்டைக்குள்ளவே பார்க்கலாம். அதில் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது, அதில் டிக்கெட் எடுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சர்ச் இருக்குது. அப்படியே திரும்பினோம்னா பண்ணேன். பண்ணையில் போனால் நல்ல சனமாக கிடந்து. அப்போ அதால் எங்களோட வீடியோ எடுத்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணப்படையில் அது மிஸ் பண்ணப்பட்டது. அப்படியே நாங்கள் அதில் பண்ணைக்கு போயிட்டு பண்ணையில் உணவகத்தில் வந்தது. உங்களுடைய போனபடியே அதுக்குள்ளே நாங்கள் போயலை. அங்கே அப்படி பார்த்து திண்ணவேலி கிட்ட வந்துடும். திண்ணவேலி பார்த்தீங்கன்னா கம்பஸுக்கு போகணும் பார்த்தீங்கன்னா வழியால் ஒரு ஓட்டோ ஒரு வாகனத்தில் வச்சு இப்படியான வகையான பர்கர் அந்த பனில் வச்சு சிக்கன் நல்ல பண்டை சபித்து கொண்டு வந்தோம். அப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்துனாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பன் வாங்கி சாப்பிட்டோம். சிக்கன் பன் உண்டு. அந்த பன்னில் விலை 250 ரூபா. இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஈரல் மாங்காய் அப்படி பிறந்த ஒரு தடியில் போத்து இது பண்ண மாதிரி இருக்கிற பார்த்தீங்கன்னா 300 ரூபாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாம் ஒரு வகை ஒரு ப்ரைஸில் இருக்குது. பண்ணுக்கு வச்சு தருவேன் கூடுதலாக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கட்டாயம் திண்ணவெளி பக்கம் வந்தீங்கன்னா கட்டாயம் இதில் பார்த்தீங்கன்னா பின்னேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடை இதில் வந்துருக்கு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கட்டாயம் சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் என்ன மாதிரி இருக்கும் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துனாங்க. டேஸ்ட் கொஞ்சம் பரவாயில்லை, ஓகே, எங்களுக்கு கொஞ்சம் ஓகே இருந்தது. உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் வந்து சாப்பிட்டீங்களா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி எங்கள் பயணத்தை முடிச்சு கொஞ்சம் விரவாயிட்டு ஒரு 6 மணி 6:30 ஆச்சுட்டு இருட்டிட்டு மழைக்காலம் இருட்டிட்டு பார்த்தீங்கன்னா நல்லூர் பார்த்தீங்கன்னா நல்லூர் கோபுரத்தின் டபியூ. அப்படியே வந்துட்டு வந்து பாபா கோயிலுக்கு வந்துட்டு எங்களோட தீபாவளி பொழுது நாங்கள் இப்படியே கழிச்சிட்டோம். மீண்டும் ஒரு காலையில் சந்திப்பின்றோம். நன்றி, வணக்கம்.